Hi friends, welcome to Tasty and Healthy Kitchen. வேக வச்சிடலாம். அப்புறம் நான் தேவையான பொருட்களை சொல்கிறேன். ஏன்னா மட்டன் வெந்துட்டு இருக்கோ, அதுக்குள்ளே நான் தேவையான பொருட்களை சொல்லிவிடுவேன். மட்டன் வந்து நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே மட்டன் வாங்கினேன்னா அந்த இது ஈரலும் சேர்த்து வாங்குவேன், ஏன்னா என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதை வந்து வேக வச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சுக்காங்க, அதில் வந்து மட்டன் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை சேர்த்துக்காங்க. அது கூடவே சும்மா கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, தண்ணி மட்டன் பீக்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் அதாவது 100 ml தண்ணி வச்சா போதும். ஏன்னா மட்டனில் ஆல்ரெடி வந்து தண்ணி ஊறும். இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு விசில் கணக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு 6 whistles வைங்க. அப்படி டைம் கணக்குன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து மட்டனை வேக வைங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து விசில் கணக்கு வைக்கிறதுனால ஒரு 6 whistles இல்லை 7 whistles வச்சோன்னா ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 7 whistles வச்சா கரெக்டாக இருக்கும். இலை ஆட்டுக்கறியாக இருந்தால் 6 whistles போதுமானது, கொஞ்சம் மீடியம் ஆட்டுக்கறியாக இருந்தால் 7 whistles போதுமானது. இப்போ இது வந்து விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ளே தேவையான பொருட்களை பார்ப்போம். தேவையான பொருட்களை பாருங்கள். வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, அப்புறம் கேப்சிகன் வந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் பூண்டு 1, இஞ்சி சும்மா சின்ன பீஸாக இஞ்சி எடுத்துக்காங்க. அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 எடுத்துருக்கேன். அப்புறம் நான் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் வெந்துருச்சு. வந்து மட்டன் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கறதுனா பாருங்க, இந்த இயரில் வந்து இது மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து தனியாக புண்டுருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 2 tablespoons, தனியாத்தூள் 1 tablespoon. ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனில் வந்து மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் வந்து காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 tablespoon, உப்பு தேவையான அளவு. அப்புறம் நான் வந்து இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, அதான் வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இது 3 வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வந்து 3 tablespoons எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் வந்து 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில், அதனால் கல்லெண்ணெய் வந்து 3 tablespoons ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாகவும் வெங்காயம் வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூடவே ரொம்ப கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தான் கேப்சிகம் சேர்த்துறேன். இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கைப்பிடி இருந்து பூண்டு 1 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி வந்து சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது 10 whistles போகிற வரைக்கும் இது வந்து வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும்போது மிளகாய்த்தூள் சேர்த்துருப்பேன், அதனால் காரம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும் 1/4 tablespoons சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருப்போம். இப்போ இது வந்து இதை நல்லா கலரி விட்டு சும்மா ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்காக தான் ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம இதை கிரேவி, திக் கிரேவியாக தான் செய்ய போகிறோம், குழம்பாக செய்ய போகிறது இல்லை. அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து பச்சை ஸ்மெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு, ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து
பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டதுனால இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு சொன்னேன். இது வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும்னு சொன்னேன். இது வந்து கரெக்டாக அந்த காரெல்லாம் வந்து மட்டனில் இறங்கிறதுக்கும் இந்த தண்ணியெலாம் சுண்டுறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து வேணும்னா இப்போயே போட்டுக்காங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் சேர்க்கல. இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா வேகட்டும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம், இந்த காரம் மட்டும் இறங்கினா போதும். 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பாருங்க குழம்பு வந்து நல்லா வந்து திக்காயிடுச்சு. நான் வந்து சப்பாத்திக்கு தான் வந்து இதை செஞ்சேன், அதனால் வந்து இந்த அளவுக்கு திக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது உங்களுக்காக ரெடி ஆயிடுச்சு. புதினா மட்டன் சுக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.